பிகாக் டிவி சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்குற கேள்வி ஃபோனில் கேட்பாங்க சார் வாசலில் நுழைஞ்சோன்னு நேராக கண்ணாடி மாட்டலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா கண்ணாடி வாசலில் நுழைஞ்சோன்னு நேராக கண்ணாடி இருக்கக்கூடாது அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வீட்டில் நுழைஞ்சோன்னா முன்னாடி நேரடியாக வாசல் நேராக கண்ணாடி இருந்தால் அளவுக்கு உங்களுக்கு செல்வம் வீட்டுக்குள்ளே வருதோ அந்தளவுக்கு செல்வம் திரும்ப போகும் வெளியில் விரயமாகும் அதனால் நீங்கள் முன்னாடி கண்ணாடி இருந்துச்சுன்னா விரயம் தான் கண்ணாடி மாட்டாதீங்க உங்களுக்கு வந்து அப்படி வீட்டில் நுழைஞ்சோன்னு நேராக ஏதாவது வெளியில் ஒரு ஏதாவது மாட்டணும்னு தோணுன்னா நல்ல குதிரையோட படம் அதாவது இப்படி ஓடுற மாதிரி இருக்கணும் வாசலை நோக்கி குதிரை ஓடி ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது கிராஸாக ஓடுற மாதிரி குதிரையோட படம் மாட்டுங்க அப்படி இல்லைன்னா ஒரு மகாலட்சுமியோட படம் மாட்டுங்க இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதியோட படத்தை மாட்டுங்க வாசலுக்கு நேராக அது மாதிரி வாட்டி மாட்டி வச்சிங்கன்னா செல்வ விருத்தி வீட்டில் வந்து கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சைனீஸ் வாஸ்துப்படி அந்த ஒரு கண்ணாடியை மாட்டி வச்சால் வீட்டுக்கு நல்லது தப்பான வாசல் இருந்தால் அந்த வாசலோட தோஷம் போயிடும் அப்படின்னாங்க அது வந்து தவறுங்க வாசல் தப்பாக இருந்தால் வாசலை மாற்றித்தான் அமைக்கணுமே தவிர அதுக்கு எதுவும் பரிகாரம் கிடையாது அந்த வாசலுடைய தன்மை கண்டிப்பாக எதிரொலிக்கும் சிலர் சொல்கிறாங்க நான் பத்து வருஷமாக அந்த வீட்டில் இருந்தேன் சார் அப்படியே எனக்கு சம்பளம் வாங்கினேன் செலவழித்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சும்பாங்க வாஸ்து உடனே எல்லாம் பாதிக்காதுங்க உங்கள் நேரம் கெடும்பொழுது பாதிக்கும் உங்கள் நேரம் ஜாதகத்தில் எப்போ கெடுதோ அப்போ தான் நீங்கள் தவறான வாஸ்து உள்ள வீட்டில் போய் கட்டி இருப்பீங்க அது ஒன்றும் சாதாரண வீட்டில் இருந்துட்டு சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டுவீங்க அதை தப்பாக கட்டியிருப்பீங்க வாசலை தப்பாக வச்சுருப்பீங்க அப்போ கடன் நஷ்டம் விரயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதை ப்ராக்டிக்கலாக பார்த்துக்குங்க அதான் கரெக்டு இந்த வாசலை தப்பாக இருக்குங்கிறதுக்காக எந்திரம் வைக்கிறேன் மந்திரம் பண்ணுறேன் தந்திரம் பண்ணுறேன் அப்படிங்கிறான் எதுவும் வேலை கேட்காதுங்க சில இடங்களில் மட்டும் வாஸ்துக்கு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் உண்டுங்க வெறும் பொருட்களை கொண்டு போய் மட்டும் வைக்கிறதுனால வாஸ்து குற்றம் மறையாது ஆனால் ஆலயங்களுக்கு போகிறதுனால உங்களுக்கு வாஸ்து குற்றம் போயிடுமானா அதுவும் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் முழுக்க முழுக்க அந்த குற்றம் நீங்காது அதால் அதற்குரிய தொல்லைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதானே தவிர அது முழுக்க அந்த குற்றம் நீங்கணுன்னா வாஸ்துவ பொறுத்தவரை மாற்றி அமைப்பது தான் பூமி வந்து சாய்வாக சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த ரகசியங்களை நம்ம சொல்லலாம் எதனால் வந்து வாஸ்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிழக்கு வந்து பள்ளமாக இருக்கணும் வடக்கு வந்து பள்ளமாக இருக்கணும் தெற்கும் மேற்கும் மேடாக இருக்கணும் அது மாதிரி இருந்தாவே வந்து வாஸ்து வந்து உச்சம்ன்றாங்க அதெல்லாம் கிடையாது அது கரெக்டு தான் கிழக்கு வடக்கு பள்ளமாக இருக்கட்டும் அது மட்டுமே வேலை செஞ்சிடாங்க கிழக்கு வடக்கு பள்ளமாக கட்டினா மேடு பள்ளமாக இருக்கும் வீடு சரிசவமாக இருக்கலாங்க லைட்டாக ஸ்லோப் கொடுக்கலாம் கிழக்கு சைடு வடக்கு சைடு ஸ்லோப் கொடுக்கலாம் தெற்கு கொஞ்சம் மேடாக்கிக்கலாம் லைட்டாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கொடுத்தா கூட போதுங்க வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அது மாதிரி செய்கிறதுக்கான வழிகள் இருக்குது அளவுகள் ரொம்ப முக்கியம் வெறும் கண்ணாடி மாட்டுறதுனாலையோ வெறும் படங்களை மட்டும் மாற்றிடுறதுனாலேயோ இந்த தோஷம் போய்டுன்னு சொல்கிறது தவறு அதேமாதிரி தெருக்கூத்துக்கு வந்து விநாயகர் வச்சா சரியாக போய்டும் விநாயகரோட டைல்ஸ் ஓட்டுனா சரியாக போய்டுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது பலன் தராது எந்த பலனும் அதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதை மாற்றி அமைப்பதோ இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் சரியான தீர்வாக இருக்க முடியும் தொடர்ந்து வாஸ்துவை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்